ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கல்லூரிகள் திறப்பு குறித்து தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. பிப்ரவரி 8ஆம் தேதியிலிருந்து கல்லூரிகள் திறப்பு அப்படின்னு. இப்போ இந்த கல்லூரிகள் திறப்பு குறித்து உயர்கல்வித்துறை வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பற்றி தான் இந்த விடலை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, கல்லூரிகள் திறப்பு குறித்து உயர்கல்வித்துறை ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சில என்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். அதாவது இன்று வெளியான தகவல் தான் 4/2/2021, சரிங்களா? ஸோ இங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிசம்பர் 7ஆம் தேதி வந்து காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து மற்ற மாணவர்களுக்கான கல்லூரிகள் திறப்பு குறித்து ஒரு ஜியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன் ஆர்டர் 3, ரீட் அபவ் த எமாங் தர் திங்ஸ், இட் ஹேஸ் பீன் ஆர்டர்ட் தட் ஆல் அண்டர் கிராஜுவேட் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் கிளாஸஸ் இன்க்ளூடிங் டிப்ளமோ கிளாஸஸ் இன் ஆல் காலேஜஸ் யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் பர்மிட்டட் ஃபங்க்ஷன் 8/2/2021. இந்த மாதிரி காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கும் ஹாஸ்டல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜியோமே வந்து விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னா என்ன முறையில் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க, அது குறித்து தான் வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இன் ஆர்டர் டு காப்பி வித் சிலபஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ஆர்ஸ் செமஸ்டர், கவர்மெண்ட் டைரக்ட் தட் ஆல் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் த ஏஜென்சிஸ் ஆஃப் இன்க்ளூடிங் டிப்ளமோ கிளாஸஸ் இன் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஷால் பி ஃபங்க்ஷன் த 6 days a week பை ஃபாலோயிங் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் வித் எஃபெக்ட் ஃபார் 8/2/2021 டு வில் த எண்ட் ஆஃப் த அகாடமிக் இயர் 2020-21. ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாரத்தில் 6 நாட்கள்லையும் கல்லூரிகள் வந்து செயல்படும். அதாவது யார் யாருக்குன்னா, அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்க்ளூடிங் டிப்ளமோவுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆல் காலேஜஸ் யூனிவர்சிட்டி இன்க்ளூடிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டெக்னிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து வாரத்தில் வந்து 6 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டோடைய செக்ரட்டரி அபூர்வா மேடமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் காப்பி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லூரிகள் திறப்பு குறித்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஷிஃப்ட் முறையிலுமே வந்து ஓப்பன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 8ஆம் தேதியில் கல்லூரிகள் திறப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. தமிழக அரசு வாரத்தில் 6 நாட்கள் கல்லூரி இயங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணையில் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 8 முதல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறாங்க. இளநிலை முதுநிலை மாணவர்களுக்கு 8ஆம் தேதி சுழற்சி முறையில் வகுப்புகள் தொடங்கப்படும் என அண்ணா பல்கலைக்கழகம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது குறித்து அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் கருணாகரமூர்த்தி சார் கல்லூரி முதல்வர்களுக்கு அனுப்பிய அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கலை, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், வேளாண்மை, மீன்வளம், கால்நடை உள்ளிட்ட அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், இளநிலை முதுநிலை படிப்புகளுக்கான பட்டய படிப்பு உட்பட்ட அனைத்து வகுப்புகளும் வரும் 8ஆம் தேதி முதல் தொடங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த மாணவர்களுக்கான விடுதிகளும் செயல்பட அனுமதிக்கப்படுகிறது என அறிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் இளநிலை முதுநிலை கட்டடக்கலை பொறியியல் படிப்புகளில் நேரடி வகுப்புகள் 8ஆம் தேதி முதல் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி அனுமதி அளித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஇ பிடெக் 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு 8ஆம் தேதி முதல் மார்ச் 10ஆம் தேதி வரையும், 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரையிலும், 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரையும் நேரடி வகுப்புகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்இ எம்டெக் எம்சிஏ எம்சிஏ 1ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி முதல் ஏப்ரல் 3ஆம் தேதி வரையும் வகுப்புகள் நடைபெறுகின்றன. கட்டிடக்கலை படிப்பு பிஆர்க் எம்ஆர்க் ஆகிய வகுப்புகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி முறையில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் இப்போ வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜியோ வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபைனல் இயர்ஸ் எந்த அப்டேட்டுமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து ரீஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.